ஏ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எம்எஸ்பி சேனல். நான் உங்கள் எம்எஸ்பி. என்னடாப்பா, நடுவில் நாலஞ்சு நாளாக ரொம்ப நிறையா நிறைய நியூஸ்லாம் வந்துச்சு, நீ இன்னும் வீடியோலாம் போடாமல் இருக்கிய அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இந்த வீடியோ அதை பற்றி தான். என்னடா இவ்வளோ லேட்டாக போடுற அப்படின்னா, நானும் வீடியோ க்ரியேட் பண்ணந்தான், பட் நெட்ஒர்க் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு நாலஞ்சு நாளாக. இந்த நெட்ஒர்க் ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும். இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நாலஞ்சு நாளில் என்னென்ன அப்டேட்ஸ் வந்துச்சு அந்த மெயினான விஷயம். அப்புறம் நிறைய பேருக்கு தெரியாதன்னு சொல்ல முடியாது, கவனிக்காத ஒரு விஷயம், பப்ஜி ரிலீஸ் டேட்டை பொறுத்து அதை பற்றின ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த நாலஞ்சு நாளில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணி, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி, கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இப்போது இந்த ஒரு நாலஞ்சு நாளில் நம்ம கடைசியாக வீடியோ போட்டு அடுத்து ஒரு இந்த வீடியோ போடுறதுக்கு நடுவில் நாலஞ்சு நாள் இருந்துச்சு. இந்த நாளில் ஒரே ஒரு மெயினான இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான் நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பப்ஜி மொபைல் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு பப்ஜி ஆகிட்டாங்க. அதாவது இந்தியாவில் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக பப்ஜி ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஓகேவா? இது ஒரு மெயினான விஷயம். இதுதான் இந்த நாலஞ்சு நாளில் நடந்த ஒரு மெயினான விஷயம். அடுத்து இந்த என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த பப்ஜி ரிலீஸில் வந்து என்ன டேட்டில் வந்து பப்ஜி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கவனிக்காமல் இருந்திருக்கீங்க அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த விஷயந்தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பப்ஜி பேன் ஆகும்போது நிறைய நியூஸ் சேனலில் வந்து பேன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் பப்ஜி அன்பேன் ஆகும்போது நிறைய பேர் நியூஸ் பார்த்தீங்களா என்னென்னு தெரில, அதில் நியூஸ் சேனலில் ரிலீஸ் டேட்டை ஒரு க்ளூ மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? அது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில, நான் அந்த கிளிப்பை வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நியூஸ் 18 தமிழ்நாடு அவங்களோட கிளிப்பை போட்டு காமிச்சிடலாம். மிக முக்கியமாக டிசம்பர் மாதத்தில் இந்த செயல்பாடுகளை தொடங்குவதற்கான அனைத்து பணிகளிலும் தற்போது பப்ஜி நிறுவனமானது ஈடுபட்டு வருவதாகவும், விரைவிலேயே அதாவது அடுத்த ஆண்டு தொடக்கத்திலேயே வந்து இந்த இரண்டு புதிய மொபைல் கேட்டிங்களா. இது வந்து நியூஸ் 18 தமிழ்நாடோட அஃபீஷியலான யூடியூப் சேனலில் இவங்க பப்ஜி அன்பேன் ஆனப்போ சொல்லியிருந்த நியூஸ். இதில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிசம்பரில் கிறிஸ்மஸ்க்காக பப்ஜி மொபைல் இந்தியா ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது டிசம்பரில் டிசம்பர் இப்போ கிறிஸ்மஸில் அப்படி இல்லைன்னா அடுத்து ஒரு அஞ்சு ஆறு நாட்கள் கழித்து நியூ இயருக்கு, இந்த ரெண்டு ஃபங்க்ஷனில் ஏதாவது ஒன்றில் தான் பப்ஜி மொபைல் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ரொம்ப எதிர்பார்ப்புகள் அதிகமாக வைக்க வேணாம் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒரு கருத்து. அப்படியே நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க. இப்போ நம்ம தமிழ் யூடியூபர் ஸ்ட்ரீமர் வந்து வாத்தியார் அப்படிங்கிறவருன்னு சொல்லியிருந்தார், டிசம்பர் 2 வந்து வரலாம், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதே மாதிரி நவம்பர் 20 ஏ பிக் டே அப்படிங்கிற மாதிரிலாம் நான் போட்டிருந்தேன். அதுலேயும் நம்ம கிராண்டன் கேமிங் இருக்கிறாரு, அதே மாதிரி நம்மளோட தமிழ் கேமர் காம்படிட்டிவ் பிளேயர் மேன்டி சொல்லியிருந்தார், 101% வந்து இது வரப்போகுது, பப்ஜி வரப்போகுது 20ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்பி தான் நம்ம இருந்தோம், பட் எதுவும் நடக்கலை. இதுக்கு மேலேயும் ஒருத்தரை நம்ப வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. இது என்னோடய பர்சனலான ஒப்பீனியன், இதுதான் என்னோடய கருத்து. அதே மாதிரி நீங்கள் என்னையும் நம்ப வேண்டாம், ஆனால் நான் இப்போ கொடுத்தது அஃபிஷியலான ஒரு நியூஸ், அதனால் இன்னும் ஒரு மாதம் ஆகலாம், பப்ஜி வரதுக்கு இன்னும் ஒரு மாதம் ஆகலாம். ஏன் அப்புறம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எந்த ஒரு நிறுவனமும் நம்மளோட விஷயம் உள்ளே வரும்போது அதுக்கு முன்னாடியே ஒரு க்யூரியாசிட்டியை மக்களுக்குள்ளே கொண்டு வரதா செய்வாங்க. இதை புரிஞ்சுக்கிறவங்க தான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருக்கிற மனுஷங்க. ஓகேவா? அதனால் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. ஓகே கைஸ், இந்த வீடியோ இவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.